ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேமிங் சூப்பர் டீம்ஸ். லேட்டஸ்ட்டாக நமக்கு வந்து ஒரு அதிர்ச்சிக்குரிய தகவல் என்ன அப்படின்னா, நம்ம சௌரவ் கங்குலி அவர்களுக்கு வந்து செஸ்ட் பெயின் வந்ததாகவும் அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதாகவும் நமக்கு வந்து தகவல்கள் வந்திருக்கு. சௌரவ் கங்குலியை பற்றி இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், பிகாஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைசிறந்த இந்தியன் கிரிக்கெட் பிளேயர். அது மட்டும் இல்லாமல் ஒரு இந்தியன் டீமோட கேப்டனாகவும் பல வருஷமாக இருந்திருக்காரு. நிறைய வெற்றிகள் இந்தியன் டீமுக்காக அவர் வந்து கொடுத்துருக்காரு. இப்போ அவர் கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிசிசிஐயோட பிரசிடெண்ட்டாக இருக்கார். 2019 ஆகஸ்ட் மாதத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தற்போது வரையும் பிசிசிஐயில் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட் பதவியில் வந்து அவர் இருந்திருக்காரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை இன்னைக்கு காலையில் அவரோட வீட்டில் வந்து அவர் வந்து ஜிம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு லைட்டான மயக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு. மயக்கத்தோடு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு செஸ்ட் பெயினும் லைட்டாக வந்து அறிகுறி காமிச்சிருக்கு. ஸோ அதை தொடர்ந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் அங்கே இருக்கிற கொல்கத்தாவில் இருக்கிற உட்லண்ட்ஸ் என்ற ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆயிருக்காரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு. அதில் முதற்கட்ட பரிசோதனை வந்து முடிஞ்சிருக்கு. அதில் டாக்டர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவருக்கு வந்து கார்டியக் அட்டாக் ஆகிருக்கிறது வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சியோபிளாஸ்டி ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்றத வந்து உறுதி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து விரிவாக வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறதாக டாக்டர்கள் வந்து தெரிவித்திருக்கார்கள். இப்போது அவரோட உடல் நலம் வந்து ரொம்ப நலமாக இருக்கிறதாகவும் யாரும் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்றதையும் வந்து உறுதி பண்ணியிருக்காங்க டாக்டர்ஸ். சௌரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 48 வயசாகுது. கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிசிசிஐ தலைமை, அதாவது பிசிசிஐ பிரசிடென்ட் பொறுப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பணியை நல்லாவே செஞ்சுட்டு வந்துட்டுருக்காரு. சௌரவங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதை தொடர்ந்து கொல்கத்தா சிஎம்மோட மம்தா பானர்ஜி வந்து என்ன சொல்லியிருக்காங்க ட்விட்டரில் அப்படின்னா, ரொம்பவே வருத்தமாக இருக்குது இதை கேள்விப்படுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக வந்து சௌரவ் கங்குலி கூடிய சீக்கிரம் வந்து முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பணும் அப்படின்ற அவங்களோட பிரேயர்ஸையும் வந்து விஷயத்தையும் வந்து கன்வே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நானும் சௌரவ் கங்குலி அவர்கள் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்து குணமடைந்து வீடு திரும்புவார் அப்படின்றத வந்து பார்த்துக்கிறேன். ஸோ நீங்களும் உங்களோட விஷஸ் அண்ட் ப்ரேயர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ கைஸ், சி ஒன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் பாய் ஃப்ரம் ஜிஎஸ்கே.